வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சனா. எல்லாரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே ஜோரோட இன்னைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த பொங்கலுக்கு உபயோகப்படுத்துகிற ஏகப்பட்ட பொருட்களை பற்றி பார்த்தோம். யாராச்சு அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு யோசிச்சிங்களா? என்ன சந்தேகம், ஆப்வியஸாக அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம் மூலமாக தான். இந்த விவசாயத்தோட முதுகெலும்பே நீர்ப்பாசனம் தான். அடுத்த 35-45 வருஷத்தில் உலக உணவு உற்பத்தி அளவு இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமாக தேவைப்படும். அதுக்கு காரணம் மக்கள் தொகை அதிகரிப்பு தாங்க. 90% உணவு உற்பத்தி ஏற்கனவே இருக்க விளைநிலங்களிலிருந்தும், 70% உணவு உற்பத்தி பாசன நிலத்திலிருந்தும் தேவைப்படும். இந்த நீர்ப்பாசனம் இல்லாமல் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மழை நீர் 30 சென்டிமீட்டர் விட கம்மியாச்சுன்னா விவசாயங்கிறது ஒரு நிலத்தில் பாசிபிளே கிடையாது. இதில் முதல்ல பயிரிடுவாங்க, அதுக்கப்புறம் பயிர் மேலாண்மை. இந்த பயிர் மேலாண்மையில் தான் அதுக்கு தேவையான உரங்கள் அப்புறம் பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் யூஸ் பண்ணி அதை நல்லா பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுவாங்க. அடுத்து சேமிப்பு, அப்புறம் செயலாக்கம். இந்த செயலாக்கமில் தான் உம்மி எழுறது, நெல்லை அரிசியாக மாற்றுறது, எல்லாமே கடைசியில் சந்தைக்கு கொண்டு போகிறது. சரி, இப்போது இந்த செயலாக்கத்துக்குள்ளே போவோம். பொங்கலுக்கு தேவைப்பட்ட அரிசி, சர்க்கரை, நெய், இது எல்லாமே நமக்கு நேரடியாக விவசாயிகிட்டேருந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. இவங்களுக்கு நடுவில் மிடில்மேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. முழுசாக அவங்க அறுவடை செய்கிற பயிர்களை அவங்களால சேமித்து வைக்கவோ செயலாக்கத்துக்கு கொண்டு வரவோ முடியவே முடியாது. ஏன்னா விவசாயம் செய்கிற எல்லார்கிட்டேயும் ரைஸ் மில்லோ சேமிப்பு கிடங்கோ கிடையாது. இதில் விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் எப்போன்னா அறுவடைக்கும் சந்தைக்கு கொண்டு போகிறக்கும் நடுவில். அதுக்கு காரணம் மிடில்மேன். விவசாயிங்க விற்கிற நெல் மிடில்மேன் கிட்டே போகும்போது இன்னும் காசு அதிகமாகுது. இதுவே நம்மக்கிட்ட வரும்போது இன்னும் அதிகமாகுது. இதை ஓவர் கம் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸி, விவசாயிங்களே டைரெக்டாக செயலாக்கம் பண்ணுறது. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா அவங்களே ஸ்ட்ரெயிட்டாக டீல் பண்ண விடுறது. இதனால் இந்த விவசாயிக்கும் கன்சியூமருக்கும் பெரிய கேப்பை நம்மளால் சரி பண்ண முடியும். இந்த விவசாயிங்களுக்கு மட்டும் ப்ராஃபிட் கிடையாது, நமக்கும் ப்ராஃபிட் தான். ஏன்னா அவங்க வைக்கிற அமௌண்ட்டு எப்படி இருந்தாலும் மிடில்மேனோடதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ விவசாயிகளை மதிப்போம், அவர்கள் உணர்வுகளை மதிப்போம், அவர்களோடு சேர்ந்து நாமும் உயர்வோம். நன்றி, வணக்கம்.